கல்யாண கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷன்ல நம்ம ஜெயம் ரவி அண்ணா வந்து அகிலன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துல நம்ம ஜெயம் ரவிக்கு ஜோடியா நம்ம பிரியா பவானி சங்கர் அவங்க இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட இந்த அகிலன் படம் வந்து போன வருஷம் செப்டம்பர்லயே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணத்தினால இந்த படம் வந்து சொன்ன டேட்ல அப்ப வந்து ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறமா அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட இந்த அகிலன் படம் வந்து பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான்லாம் வந்து இருக்கு. மேக்சிமம் வந்து இந்த படம் வந்து பிப்ரவரியில ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கான அபிஷியலான அப்டேட்ல வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிப்ரவரியில எந்த டேட்ல இந்த அகிலன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசை வந்து அமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட நடிப்புல வந்து பாத்தீங்கன்னா இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து உருவாக்குது. அதுக்கப்புறமா நம்ம டைரக்டர் ராஜேஸ்வரோட டைரக்ஷன்லயும் வந்து நம்ம ஜெயம் ரவி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த படங்களுக்கான அப்டேட்டுமே வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.